வணக்கம் பொதிகை நேயர்களே, இன்றைக்கு உலக யோகா தினம். இன்றைய தினம் இந்த ஆண்டிலிருந்து முதல் முறையாக உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்றால், கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கின்ற ஈஷா யோகா சென்டர். அதில் யாரை சந்திக்க இருக்கிறோம்? உலகெங்கும் இருக்கின்ற சூரியனுக்கெல்லாம் ஒரு சூரியனாக ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்ற சத்குருவை தான் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவரிடம் பல விளக்கங்களை எதிர்பார்க்கின்றோம். அவரை சந்திப்போம் இப்போது, வாருங்கள். சத்குரு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு என் கைகாலெல்லாம் படபடன்னு ஆடுற மாதிரி, வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி நான் உணர்ந்ததே இல்லை. அதுவும் தவிர கேள்விகளை எழுதி வச்சு கொண்டு வந்திருக்கேங்கிறது, எனக்கு உங்க மேல இருக்கிற அந்த பிரமிப்பு, இன்னமும் நீங்காத பிரமிப்பு எப்பவுமே உண்டு. அது எதை கேட்க போற, எப்படி அந்த வார்த்தைகள் வரப்போகுதுன்னே எனக்கு தெரியல. நிறைய பேர் ஆன்சர் காப்பி பண்றாங்க, நீங்க கேள்வியை காப்பி பண்றீங்க. கேள்வியை காப்பி பண்ற, நிஜமாவே இந்த நம்முடைய இன்றைய இந்த தினம் ஈஷா சென்டர்ல கொண்டாடப்படுகின்ற, இந்த ஈஷா யோகா சென்டர்ல கொண்டாடப்படுகின்ற இந்த உலக யோகா தினத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறைய பேசணும். அது தவிர வாழ்வியலை பற்றி பேசணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசணும். அதை தாண்டி பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இல்ல, நம்மிடம் இருப்பதை கொடுப்பது தானம், நம்முள் இருப்பதை கொடுப்பது ஞானம் அப்படின்ட்டு. இந்தியா வந்து தன்னிடம் இருந்ததையும் கொடுத்துருக்கு உலகுக்கு, தன்னுள் இருப்பதையும் கொடுத்துருக்கு. அதுதான் யோகான்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அது சரிதானா அது சத்குரு? நாம விழிப்புணர்வோட எதா கொடுத்தா அது தானம் ஞானம் நினைச்சுக்கலாம். இன்னொருத்தர் அது கொஞ்சம் ஃபோர்ஸோட எடுத்து போயிட்டா அது திருடும்னு சொல்லிக்கலாம். ஒரு விதமா இந்த உலக யோகா தினம்ன்றது அது கூட சரிப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் இது கொண்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். என்னதுக்குன்னா, எது நம்ம நாட்டில் இந்த ஒரு கலாச்சாரத்தில் பெருந்து வளர்ந்த ஒரு விஞ்ஞானம், எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஞ்ஞானம். என்னதுக்குன்னா, மனிதன் எப்படி அவனுக்குள்ள ஒரு நன்மை என்றது உணர்றது எப்படி என்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தொழில்நுட்பம் இது. உலகத்துக்கு இப்போ ரொம்ப தேவை, எதிர்காலத்தில் ரொம்ப அதி முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடும். என்ன, வெளிய தேவையான சுகங்கள் எல்லாமே ஏற்படுத்தாச்சு, எல்லா விதமான சௌரியங்கள் உருவாக்கியாச்சு. அப்படி இருந்தாலும் மனதனுக்குள்ள எப்போ சுகம் இல்லையோ, அப்போ உள்ள சுகமா இருக்கிறது எப்படி? அந்த தொழில்நுட்பம் ரொம்ப தேவை வரும். இந்த தொழில்நுட்பம் உலகத்துக்கு பரிமாறணும்னு நமக்கு ஆர்வம் தான். ஆனா இது சரியான முறையில் கொண்டு போகாமல் எப்படியோ எடுத்து போய் ஏதோ பண்ணிக்கலாம்னு சொன்னால் அது பலவிதமான விசித்திரம் அதுக்கு நடந்திருக்குது. அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நாள், நாம் இது ஒரு வாய்ப்பு. ஸோ இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான வார்த்தை கூட இந்த யோகா அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய இந்திய வார்த்தைகள் அகராதியில் ஏற்பட்டிருக்கு, இருந்தாலும் இது ஒரு புதிய வார்த்தை இல்லை, எல்லாத்துக்கும் முக்கியமான வார்த்தைன்னு சொல்லலாம். என்னத்துக்குன்னா, வெளிய சூழ்நிலையில எல்லா விதமான சௌரியங்கள் அலங்கூலங்கள் நமக்கு வந்துடுச்சு. இந்த கடந்த 100 வருஷத்துல பாத்தீங்கன்னா, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு சுகம் சௌரியம் வந்துடுச்சு வெளிய நிலையில. ஆனா உள்ளத்துல சுகம் இல்லை இன்னும் மனிதனுக்கு. என்னத்துக்குன்னா, எப்படி வெளிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ, அதே விதமா உள் சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. நான் எதுக்கு இது தொழில்நுட்பம்னு சொல்றேன்னா, இதுக்கு எந்த நம்பிக்கை தேவையில்லை. நீங்க இந்த மதமா அந்த மதமா, அந்த ஜாத்தியா இந்த ஜாத்தியா, இல்ல நீங்க அல்லியா சிவனா, இதெல்லாம் தேவையில்லை. உபயோகப்படுத்துறது எப்படின்னு கத்துட்டீங்கன்னா செயல்படும். எப்படி நீங்க ஒரு போன் வாங்கினீங்க, நீங்க யாரே இருந்தாலும் சரி, உபயோகப்படுத்துறது எப்படின்னு கத்துட்டா அது செயல்படும். இது அப்படிதான் யோகான்றது. யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவருக்கு எல்லாமே செயல்படும். அவன் எங்கிருந்து வந்தா, யாரு அவனு, எந்த ஜாதி எந்த மதம், இதெல்லாம் எந்த ஒரு இது இல்லை. இதுல என்னத்துக்குன்னா, இந்த உடல்ன்றது, இந்த மனிதன் தன்மைன்றது, இது ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு கருவி. இது உபயோகப்படுத்துறது எப்படின்னு புரிஞ்சுக்கணும் தானே. மனிதனுக்கு நடக்கிற எல்லா விதமான பாதிப்புன்றது
அவனுடைய உடல்ல ஏற்படுது இல்லைன்னா அவன் மனத்துல ஏற்படுது. இது ரெண்டும் எப்படி செயல்படுத்துறது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு புரிஞ்சிருந்தா இந்த பாதிப்புன்றது தாண்டி போறதுக்கு பிரதி ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயமா இதுல எந்த விதமான ராஜக்கியம் கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, ஜாதி வேறுபாடு கிடையாது, ஆண் பெண்ன்றது கிடையாது. யாரு உபயோகப்படுத்துறது கத்துக்கிறாங்களோ அவருக்கு செயல்படும். இது வேற இன்னொரு விஷயத்தை பத்தி இல்ல, இது இந்த மனித தன்மை பத்தி. நிச்சயமா குருவோட வார்த்தையை கேட்கறது, குருவோட பார்வையை பாக்குறது, குருவை பத்தி சிந்திப்பது, இதெல்லாம் மிகச்சிறந்தது வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு அவர் திருமூலர் சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கடவுளை பற்றி யோசிக்க வேண்டிய நேரத்துல நம்ம குருவை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் குருவை நம்ம அந்த கடவுள் நிலைக்கு உயர்த்தி வைக்கிறோமா? காம்படிஷன் ஆயிடுமா? குருங்கிறவர் யாரு? நடுவுல உள்ள ஒரு மிடில் மேனா, இல்ல ஏஜென்டா, இல்ல காட் மேனா, இல்ல மேன் காடா? காடு இல்ல மேன் இல்ல. குரு என்னன்னா கூ அண்ணா இருட்டு, ரூ அண்ணா அந்த இருட்டு எடுக்கிறவனே குரு. அது மனிதனா இருக்கலாம், டார்ச் லைட்டா இருக்கலாம், அது குரு தான் உங்களுக்கு. என்னத்துக்குன்னா இருட்டுன்றது இல்லாம பண்ணி வெளிச்சம்ன்றது கொண்டு வர ஒரு தன்மை. இது பலவிதமா நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம். எதுக்கு இது எப்படி என்ன குரு அண்ணா? இந்த காலத்துல இப்ப எல்லாமே கார்ல எல்லாமே நமக்கு ஜிபிஎஸ் வந்துருச்சு. ஜிபிஎஸ் என்னன்னா, நீங்க வண்டி ஓட்டிருக்கீங்க, அது யாரோ நமக்கு தெரியாத ஒரு ஆளு, அவர் சொல்றாங்க, தெரியாத ஒரு ஆண் உங்க கூட பேசுறாங்க, அவரு வலத்து பக்கம் போங்கன்னா வலத்து பக்கம் போறீங்க, இடது பக்கம் போறீங்க, அவர் என்ன சொன்னா அப்படி பண்ணிக்குவீங்க. எதுக்கு? உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க, புரியாத இடத்துல எப்போ இருக்கிறீங்களோ அப்போ புரிஞ்சவங்க சொல்றது கேட்கறது புத்திசாலித்தனம். புரியாத இடத்துல போய் எது நமக்கு புரியாத ஒரு பரிமாணத்தில் இருக்கிறப்போ நான் யார் சொன்னது கேட்க மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன்னா அங்கே சுத்தி சுத்தி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதனால ஜிபிஎஸ் குரு பொசிஷனிங் சிஸ்டம் வச்சுக்கோங்க. ஒரு புது பரிமாணத்துல கால வச்சா யார் அந்த பரிமாணம் நல்லா புரிஞ்சிருக்காங்களோ அவர் சொன்னது கேட்கறதுல ஒரு புத்தி இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது. அது புரியல, நானே ஏதோ பண்ணிக்கிறேன், பண்ணிக்க முடியும். நம்ம பக்கத்துல இருக்கிறத தேடுறதுக்கு உலகம் முழுக்கமா சுத்தி வர்ற மாதிரி ஆயிடும் நம்ம வாழ்க்கை. இப்ப அப்படிதான் இருக்குது. சும்மா அமைதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவு சர்க்கஸ் பண்றாங்க பாருங்க. நீங்க அமைதியா இருக்கணும்னாலும் சரி, ஆனந்தமா இருக்கணும்னாலும் சரி, துன்பமா இருக்கணும்னாலும் சரி, எதே நடந்தாலும் எந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நடந்தாலும் எல்லாமே உள்ளிலேருந்து தானே நடக்குது. உள்ளிலேருந்து நடக்கிறதுக்கு என்னத்துக்கு உலகம் எல்லாமே சரிப்படுத்த போறீங்க? இது ஒண்ணு நம்ம கையில எடுத்தா, இந்த உடல் இந்த மனம் நம்ம கையில எடுத்தா முழுமையா இது ஆரோக்கியமா வச்சுக்கிறது, சுகமா வச்சுக்கிறது, ஆனந்தமா வச்சுக்கிறது தானா நடக்கும். இது ஆனந்தமா இருந்தா அதுக்கப்புறம் போய் உலகத்துல எது வேணாலும் பண்ணிக்கிங்க, உங்க விருப்பம். நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்க விருப்பம். ஆனா எப்படி இருக்கணும்ன்றது பார்த்தா பிரதி ஒரு மனிதனுக்கு ஆனந்தமா இருக்கணும்னு ஆர்வம் இருக்குது தானே. ஆனா இப்ப நான் ஆனந்தமா இருக்கணும்னா உலகமே சரிப்படுத்தணும்னு நினைச்சுக்கிறேன். அதனால ஒரு தெளிவு வரும் வரைக்கும் குருவோட ஞானம், குருவோட வழிகாட்டுதல் முக்கியம். ஆனா அதுக்கப்புறம் அதை விட்டுலாம் சொல்றீங்களா? விட்டுடலாம், எவ்வளவு புரிஞ்சதே போதும் நினைச்சா விட்டுடலாம். ஏன்னா எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு, கடவுளை தேடுகின்ற ஒரு பாதையில் குருவை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ கடவுள் என்ன, நீங்க எந்த கடவுளோ எனக்கு தெரியல, ஒரு ஒருத்தர் ஒரு கடவுள் வச்சிருக்காங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒன்று வச்சிருக்காங்க தானே. ஒரு ஒரு கலாச்சாரத்துல ஒரு ஒரு விதமா வச்சிருக்காங்க கடவுள் என்ன. எப்படின்னா நான் இப்படியே அமெரிக்கால இந்த நாஷ்வில் என்ற ஒரு ஊர்ல நான் பேசிருக்கிறேன். நான் ஏதோ அவருக்கு ஒரு ஜோக் சொல்றேன், ஜோக் சொல்றப்போ கடவுள் பத்தி ஏதோ பேசுறப்போ நான் அவன் சொல்லிட்டேன். அங்க நாலு பேர் லேடிஸ் உங்க மாதிரி நின்னுட்டாங்க. அப்படின்னா கடவுள் நீங்க ஆனன் நினைச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு வந்துச்சு அது என்ன? இப்போ நீங்க ஆனனுக்கு அம்மா இல்லம்மா நான் ஜோக் தானே சொன்னேன். அப்படி இல்லை, நீங்க அவன் சொல்லிட்டீங்க, கடவுள் ஆனன் நினைச்சுக்கிறீங்களா? இப்போ அமெரிக்கால ஒரு பெரிய விவாதம் நடக்குது, கடவுள் ஆனா பெண்ணான்னு பெரிய விவாதம் நடக்குது. நம்ம நாட்டுல நமக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை,
நமக்கு ஆண் கடவுள் இருக்கிறாங்க, பெண் கடவுள் இருக்கிறாங்க, மாடு கடவுள் இருக்கிறாங்க, பாம்பு கடவுள் இருக்கிறாங்க, யானை கடவுள் இருக்கு, எந்த எல்லா விதமான கடவுள் நாம் வச்சிருக்கோம், எல்லா விதமா வச்சிருக்கிறோம், ஒன்னு ரெண்டு இல்லை. எதுக்குன்னா நமக்கு தெரியும் இது ரொம்ப ஒரு அறிவான ஒரு கலாச்சாரம். நாளைக்கு யார் யார் என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்பவே நம்ம எல்லாரும் கடவுள்னு சொல்லிட்டா நமக்கு பாதிப்பில்லை. இதனால நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு கலாச்சாரத்துல ஒரு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எதுக்கு நம்பிக்கைன்னா, எது நமக்கு தெரியாதோ அது தெரியாதுன்னு ஏத்துக்கிற பக்குவம் இல்லை நமக்கு. இந்த அளவுக்கு பண்ணிக்கலாமே மனிதனை, எனக்கு தெரிஞ்சது தெரியோ தெரியாதது தெரியாது, எது தெரியாதோ அது எல்லாமே நம்பிக்கை. கடவுள்னா அவர் எங்க இருக்கிறாங்க, அவர் பர்த்டே எப்படி, அவர் மனைவி எப்படி, அவர் குழந்தை எப்படி, எல்லாமே தெரியும் விஷயம். ஆனா இது பத்தி ஒன்னும் தெரியல. இது பத்தி கொஞ்சம் புரிஞ்சா இது நல்லா நடத்துக்க முடியும். இந்த உடல் எப்படி செயல்படுது, இந்த மனம் எப்படி செயல்படுது, இந்த உயிர் எப்படி செயல்படுதுன்னு உணர்ந்தீங்கன்னா இந்த உயிர் ஒழுங்கா நடத்துக்க முடியும். இப்போ சொர்க்கம் எப்படி நடக்கிறதுன்னு எல்லாமே தெரியும், நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும், இங்க எப்படி நடக்கிறதுன்னு புரியலையே, பக்கத்துல இருக்கவங்க கூட எப்படி நடந்துக்கணும் தெரியலையே, சொர்க்கத்துல போய் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. என்னத்துக்குன்னா கற்பனையில நீங்க என்னென்னமோ பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா மனிதன் இந்த நிலைக்கு வரணும். எனக்கு தெரிஞ்சது தெரியும், தெரியாதது தெரியாது, பரவாயில்லையா. எனக்கு எனக்கு தெரியாதுன்றதுல ரொம்ப மகத்தான சக்தி இருக்குது. எப்போ எனக்கு தெரியாத நான் உணர்றேனோ, அனுபவபூர்வமா எனக்கு தெரியாதன்னு எப்போ நான் உணர்றேன், தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தடுத்து முடியாது. எப்போ ஆர்வம் வந்துருச்சியோ தேடுதல் வந்துடும். தேடுதல் வந்துருச்சுன்னா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தூரமா இல்லை, அந்த பயணம் ஆரம்பிச்சிடும். பயணம் ஆரம்பிச்சிடும் தானாவே. நமக்கு எது தெரியாதோ அது எல்லாமே ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டான். நமக்கு ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ரெண்டு பேரும் சண்டே நடந்தே இருக்குது. உலகம் முழுக்கமா உலகத்துல நடக்கிற சண்டை எல்லாமே நல்லதுக்கு கெட்டதுக்கு நடுவில் சண்டேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இல்லை, அது ஒரு மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை, இன்னொரு மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை, இந்த ரெண்டு நம்பிக்கை சண்டை போட்டுக்குது 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 போயே இருக்குது, கொலை நடந்தே இருக்குது, நிறுத்த மாட்டாங்க. என்னத்துக்குன்னா உங்களுக்கு ஒன்று நம்பிக்கை, அவருக்கு ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கைன்னு அர்த்தம் என்னன்னா தெரியாதது கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன்னு. எதுக்கு தெரியாதது தெரியாதுன்னு சொல்லிக்கலாமே. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, எனக்கு தெரியாதுன்னு ஏத்துக்கிற ஒரு பக்குவம் வரல. சத்குரு, இந்த நேரத்துல இந்த நாஸ்திகம் ஆஸ்திகம்னு சொன்னதுனால ஒரு இன்னும் ஒரு தெளிவான பதில் உங்கள்கிட்ட இருந்து வேணும். ஆஸ்திகத்துக்கும் நாஸ்திகத்துக்கும் அறிவியலுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா இல்ல தொடர்பு இல்லையா? ஆஸ்திகர் நாஸ்திகர் ஒண்ணுதான், ஒண்ணுதான். இவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை, அவருக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை. இவருக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை, அவருக்கு நெகட்டிவ் நம்பிக்கை, அவ்வளவுதான். ரெண்டு பேரு தனித்தனியா இருக்கிற மாதிரி நடிப்பு போடுறாங்க, இல்லைன்னா டிராமா நடக்காது. ஆனா ரெண்டு பேருக்கு தெரியாத விஷயம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. இது அடிப்படை என்னன்னா, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிற ஆர்வமும் இல்லை, தைரியமும் இல்லை. சும்மா ஏதோ ஒண்ணு சௌரியமா இருக்குது, அந்த சமூகத்துல எதா இருக்குதோ அது நம்பிக்கை. நம்பிக்கை. அப்ப அறிவியலுக்கும் இந்த இரண்டு தத்துவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. விஞ்ஞானத்துக்கு அடிப்படை என்னன்னா, தெரியாதுன்னு பார்த்ததுனாலதான எல்லாமே தேடி பாக்குறது. ஒன்னொன்னு கவனிச்சு என்னத்துக்கு பாக்குறதுன்னா, தெரியாதுன்னு உணர்றதுனால. இது எனக்கு மூணு நாலு வயசுல இருக்கிறப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு நாலு வயசு அப்போ எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு ஆயிடுச்சு. இப்படி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா இந்த தண்ணி என்னன்னு எனக்கு தெரியல. இது குடிச்சா தாகம் நீங்குது, பல விதமா உபயோகம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும், ஆனா தண்ணி என்னன்னு புரியல. இப்ப கூட உங்களுக்கு புரியல, சும்மா கற்பனை, அவ்வளவுதான்.
தண்ணின்னு என்னன்னு யாருக்கு புரிஞ்சிருச்சுன்னு கேட்குறேன். ஒரு அணு கூட புரிஞ்சுக்க முடியல நம்மளால முழுமையா. இவ்வளோ விஜ்ஞானம் வளர்ந்துருச்சு, அப்படி இருந்தாலும் ஒரு அணு கூட முழுமையா நாம என்னன்னு புரிஞ்சுக்கல. அது உபயோகப்படுத்துறது எப்படின்னு புரிஞ்சிருக்கிறோம் அவ்வளவுதான். அது என்னன்னு நமக்கு இப்ப கூட புரியல. ஒரு இலை கடித்தா நான் இப்படியே ஒரு 5 மணி நேரம் உட்காந்துருப்பேன். நைட்டில் எப்படி உட்காந்து நான் கண் திறந்து இருட்டு பார்த்து அப்படியே ஃபுல் நைட் அப்படியே உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா டாக்டர், அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, உனக்கு ஏதோ மனநோய் வந்த மாதிரி இருக்குது, சும்மா கண் திறந்தா கண்ணே மூட மாட்டா இப்படியே பார்த்தே இருப்பான். இந்த மாதிரி நிலையில் ஸ்கூலுக்கு வேற அனுப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனால் அம்மா சொன்னாங்க டீச்சர் மேலே கவனம் வைக்கணும்னு. நான் இப்படியே வச்சேன். எந்த மாதிரி கவனம்னா அவருக்கு அந்த மாதிரி கவனம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆமா, இப்படிதான் இப்படியே பார்த்தா அவர் இறந்த காலம் எதிர்காலம் எல்லாமே புரியுது. ஆனா அவர் சொல்றது ஆரம்பத்துல கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன புரிஞ்சிருச்சுன்னா அவர் சும்மா சத்தம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் மனத்துல எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறேன். இதுதானே பாஷை, என்ன மொழி, என்ன ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏதோ ஒரு சத்தம் பண்றேன், நீங்க ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறீங்க. நான் அவர் சத்தம் தானே பண்ணிக்கிறாங்க, நான் தானே அர்த்தம் கொடுக்குறோம்னு எனக்கு எப்போ புரிஞ்சிருச்சோ நான் அர்த்தம் கொடுக்குற இதை விட்டுட்டேன். சும்மா உட்காந்து வெறும் சத்தம் மட்டும் அப்படியே கேட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வர்றாங்க, ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாங்க, ஏதோ சத்தம் பண்ணிக்கிறாங்க, சத்தம் பண்ணிக்கிறாங்க, போறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தமாஷை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய சிரிப்பு என் முகத்தில், ஆனால் அவருக்கு சிரிப்பு வரல என்னை பார்த்து. அவருக்கு ஒரே கோபம் வருது. இதே மாதிரி வந்துச்சு. இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலு, நானும் 45 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் அவருக்கு 125வது வருஷத்து இது என்ன ஆனிவர்சரி, அதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், எதுக்கையா நான் ஒரு நல்ல மாணவனாக இல்லை, மாணவனாகவே இல்லை. நான் அங்கே வந்தது நான் ஏதோ எனக்குள்ளே ஏதோ நடந்தது, ஸ்கூலில் எஜுகேஷன் ஒன்றும் நடக்கலை எனக்குள்ளே நடந்த விஷயமே வேறு, எதுக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாங்க, நம்ம ஸ்கூலில் படித்தவங்க யூனியன் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, இன்னொருத்தர் கிரிக்கெட்டிங் ஸ்டார் ஆகிட்டாங்க, ஃபிலிம் ஸ்டார் ஆகிட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஸ்கூலில். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு யோகி தான், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. நான் அங்கே போய் சரி அங்கே பேச போகிறேன் இப்படி பார்த்தேன். எனக்கு இதுக்கு நான் வந்துச்சு, எனக்கு இப்போ 12 வயசு. ஒரு நாள் அவர் டீச்சர் ஏதோ கேட்குறாங்க. எனக்கு அதுக்குள்ள நான் எந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கேன்னா, இப்படி பார்த்தா அவர் சும்மா ஒரு இப்படி ஒரு சக்தி உருவமாக இருக்குது, அவர் யாருன்னே தெரியாது, அவர் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, நான் சும்மா இப்படியே பார்த்து இப்படியே உட்காந்துருக்குறேன். அவருக்கு நான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு 1/2 மணி நேரம் முயற்சி பண்ணாங்க, நான் ஒன்றும் சொல்லலை. நான் எப்பவுமே 3-4 நாள் பேசவே மாட்டேன். அப்போ எல்லாமே என்ன இருக்குது, ஒன்றும் புரியாதப்போ என்ன பேசுறது. அவர் இப்படி என்ன தோள்பட்டை பிடிச்சி இப்படி நல்லா ஆட்டி, நீ இல்லை தெய்வமாக இருக்கணும், இல்லை நீ பிசாசியாக இருக்கணும், என்னோட உணர்வில் நீ பிசாசி தான் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் இதனால் என்னை திட்டின மாதிரி எனக்கு ஒன்றும் உணர்வு வரல. என்னுடைய பிரச்சனை என்னென்னா, இது என்ன அது என்ன அது என்ன அது என்ன, எனக்கு கோட்டை ஒன்று எனக்கு கிளியராக இருந்தது. நான் இது புரியல, அது புரியல, அது புரியல, அது புரியல. இப்போ இந்த ஆள் என்ன பண்ணா எனக்கு இது என்னன்றதே குழப்பி வச்சுட்டா. நான் இப்படி பார்த்தேன், இது என்ன, இது தெய்வீகமா, இது பிசாசியா. அதுக்கப்புறம் இப்படி பார்த்தா புரியல, கண்ணு மூடி உட்கார்ந்தேன். அப்படியே சில நிமிஷம் உட்கார்ந்தது, சில மணி ஆயிடுச்சு. ஒரு நாள் இப்படியே உட்கார்ந்தேன், நான் ஏதோ ஒரு 25-30 நிமிஷம் உட்கார்ந்தேன். நினச்சி கண் திறந்து பார்த்தா பெரிய கூட்டம், எல்லாம் மாலை போடுறாங்க, என் கால் எழுத்துறாங்க, யாரோ அவர் பிஸ்னஸ் பற்றி கேட்குறாங்க, இன்னொருத்தர் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்போ கேட்குறாங்க. நான் எங்கேருந்து வந்துட்டாங்க இவர் எல்லாம், எங்கேருந்து வந்துட்டீங்கன்னு கேட்டால், நீங்கள் 13 நாள்லேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, பல பரிமாணம் இருக்குது மனிதனுக்குள்ள. நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போ, நாம் இறக்கிறதுக்கு முன்னாடி வேற பிரபஞ்சம் இல்லாமல் உணரலைனாலும் பரவாயில்ல, இந்த உயிரானால் முழுமையாக உணர்ந்து போகணும் தானே. இந்த உயிர் முழுமையாக உணர்ந்து போகிறதுக்கு தேவையான தொழில்நுட்பத்துக்கு நாம் யோகான்னு சொல்லுவோம். நீங்க அந்த 13 நாள் சாமுண்டி ஹில்ஸ்ல முற்ற முழுக்க இப்படி ஒரு தவ நிலையில இருந்தேன்னு சொல்றீங்கல்ல. நான் ஒண்ணும் இல்ல, 25 நிமிஷம் உட்கார்ந்து அவர் 13 நாள்னு சொல்றாங்க. அந்த நிலையில இருந்து கடந்து வந்து இப்போ இந்த பயணப்பட்டு இங்க வந்து நிக்கிறீங்க, இந்த பயணம் எப்படி இருந்தது?
ஏதோ ரெண்டு மூணு நாள்ல நான் முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. 30 வருஷம் 33 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய உணர்வுல 3 நாள் மாதிரி இருக்குது. அவ்வளவு அற்புதமான அனுபவங்கள். அதுவும் இல்லாம இந்த ஈஷா யோகா சென்டர் 1994 ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த முதல் கல் எடுத்து வச்ச அந்த நாள் எப்படி இருந்தது? இப்படி ஒரு பிரம்மாண்டமா இது ஒரு நான் வர்றதுக்கு முன்னாடி பெரிய மலையை வச்சிருந்தாங்க, நான் என்ன பெரிய கல் வைக்கிறது? இந்த வளர்ச்சியை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்படி ஒரு இந்த உலகம் இங்க கொண்டு வரணும் அப்படின்ட்டு, இல்ல இதுதான் உங்களுடைய உலகமா நீங்க கனவு கண்டீங்களா? என்ன உலகம் இங்கே இல்லம்மா, இங்க சும்மா ஒரு அளவுக்கு தான் வேலை இங்க இருக்குது. மித்ததெல்லாம் உலகம் முழுக்கமா இருக்குது. இப்ப பாருங்க, இந்த யோகா, இந்த உலக யோகா தினம், இந்த நாள் 100,000 இடத்துக்கு மேல, இன் மோர் தென் 1,00,000 லொகேஷன்ஸ் வி ஆர் டீச்சிங் யோகா இன் ஒன் டே. இட்ஸ் எ ஃபெனாமினல் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச். பொதுவா இந்த வாழ்க்கையில, நம்ம இல்லற வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில எப்பவுமே பெண்களுக்கு 2ம் தர பிரஜையாகத்தான் வைக்கப்படுறாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்கு அவங்களுக்கு. பொதுவாக ஆன்மீகத்துல பெண்களை கொண்டாடினாலும் கூட, அந்த பெண் சக்தியை கொண்டாடினாலும் கூட, வெளிய மட்டுமாமா, வீட்டுக்குள்ள எங்கம்மா? அவர்தான் நம்ம முதல்ல அப்படின்னு சொல்றோம். அதனால மக்கள் மத்தியில, அந்த பெண்கள் மத்தியில அப்படி ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அதாவது ஏக்கங்கள்லயே அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறாங்கல்ல, எனக்கு இது மாதிரி நடக்கல, இது மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய இருக்கு பெண்களுக்கு. முக்கியமா என்னன்னா, நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போதான் இந்த தொழில்நுட்பங்கள் வந்ததுனால, பலவிதமான தொழில்நுட்பங்கள் வந்ததுனால, டெக்னாலஜினால ஆண் பெண் வெளியே போய் ஒரே செயல் பண்ண முடியும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய தசை சக்தினாலே தான் எல்லா செயல் செயல்படுது. அப்படி இருக்கிறப்போ ஆண் தான் அதிகமாக செயல் செஞ்சா, பெண் ஒரு வித்தியாசமான செயல் செஞ்சாலும், கம்மியாக செஞ்சாலான்னு இல்லை, வீட்டு பார்த்துக்கிறது, குழந்தை பெற்றது, ஒரு சாமானியமான விஷயம், நம்ம இருக்கிறதே அவளுனால தானே. இது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மனத்துல பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இந்த பொருளாதாரம்ன்றது உலகத்துல ரொம்ப முக்கியமானதுனால, இப்போ யார் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவரு மட்டும் தான் முக்கியமான வேலை பண்ணிருக்கிறாங்கன்னு. எல்லாம் நம்ம தாயை நம்ம பெத்திட்டாலே அது கம்மியான வேலையா? தந்தை நமக்கு உணவு கொடுத்துருக்கலாம், ஆனா நம்ம பெத்தவங்க வேலை கம்மியான வேலையான்னு சொல்றேன். இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு உணர்வு. யாரு பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவரே முக்கியமானவங்க உலகத்துல, வீட்டுக்குள்ள கூட அவரே முக்கியமானவங்க நினைச்சுக்கிறது ரொம்ப அடிப்படையான மனநிலை. இது வாழ்க்கை முறையே புரியல நமக்கு. யார் நமக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் பாத்துக்கிறாங்க, நம்ம பெத்துனாங்க, நமக்கு தேவையான அன்பு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குனாங்க, அவருடைய வேலையும் ரொம்ப முக்கியமான வேலை தானே. அது எப்படி கம்மியான வேலை ஆயிடுச்சு? என்ன அதுக்குன்னா, நம்ம உலகத்துல இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப பெரிய ஆளு யாரோ சொன்னா என்ன, ரொம்ப புத்திசாலியா நினைச்சுக்கிறீங்களா, இல்ல ரொம்ப அன்பா இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா, இல்ல பெரிய ஜ்ஞானி நினைச்சுக்கிறீங்களா, இல்ல ரொம்ப பணம் வச்சிருக்கிறான்னு ஆயிடுச்சு. நம்ம மனம் இப்படி கெட்டு போச்சு. இதனால பெண்ணுடைய செயல் முக்கியமானது இல்லை நமக்கு வந்துருச்சு. என்னத்துக்குன்னா, பொருளாதாரமே முக்கியமா போனதுனால அது நாம் மாத்தணும். அவள் என்ன பண்ணிருந்தாலும், ஒரு குழந்தை பெத்துறது, குழந்தை அன்பா வளர்த்துறது, இதுக்கு மேல என்னமா இருக்குது முக்கியமானது? நாம் இப்ப இருக்கிற நிலைக்கு இது அடிப்படையா இருக்குதா இல்லையா? நம்ம தாய் என்ன பண்ணாளான்றது அது முக்கியமா இல்லைன்னா என்ன நமக்கு? நம்ம ரொம்ப ஒரு ரொம்ப அடிப்படையான மனநிலை வந்துச்சு நமக்கு. நம்ம காரண அறிவு ரொம்ப வீதியில இருக்கிற மாதிரி காரண அறிவு நமக்கு ஒரு சூக்ஷ்மம் இல்லை. நிறைய பெண்கள் சொல்ற ஒரு வருத்தமே இதுதான் சத்குரு. உங்கள்ட்ட அதை நான் அவங்க மொழியை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னன்னா, வீட்டுல மனைவிய கஷ்டப்படுத்திட்டு கொடுமைப்படுத்திட்டு அவங்க கோயில்ல போய் ஒரு சாமிய பெண் தெய்வத்தை கும்பிடுறாங்கல்ல, அது ஒரு தவறான கண்ணோட்டம். அது ஆண்களும் சொல்றாமா, வீட்டுல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாள், நான் கோயில போய் கும்பிடுறாளன்னு அவரும் சொல்றாங்க. சரி, நம்ம இப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒண்ணு, அந்த வார்த்தையை பத்தி பேச போனா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டேஞ்சிபிளா இன்டேஞ்சிபிளா அப்படின்னு பாக்க போனா, அது இன்டேஞ்சிபிள் தான். என்ன பண்ணிக்கிறது? இப்போ இதுக்குள்ள உயிர் இருக்கிறதுனால தானே இந்த உடலுக்கு நாம உணவு போட்டுக்கிறோம், துணி போட்டுக்கிறோம், பல விதமான பணி இதெல்லாமே பண்ணிக்கிறோம். எதுக்கு? உள்ள உயிர் இருக்கிறதுனால. உயிர் போயிடுச்சுன்னா இது வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க? மண்ணு நிச்சயமா.
பட் இந்த மண்ணே முக்கியமானது, இது டேஞ்சபிள், உயிர் டேஞ்சபிள் இல்லைன்னா இதுக்கு என்ன சொல்றது? இதுல எல்லாம் ரொம்ப அடிப்படையான காரண அறிவு. இதே இதை உயர்ந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க. உயிர் இருக்கிறதுனால தானே மண் எடுத்து உடலா பண்ணி இது முக்கியமா வச்சிருக்கிறோம். உயிர் போயிடுச்சுன்னா இது மண்ணு மாதிரி தானே, மண்ணு தானே பண்றாங்க. உங்க என்ன உங்க எடுத்து இதுல வச்சுக்கிறாங்களா? ஒண்ணு இல்ல. ஆமா, எதுக்கு? உயிர் இருக்கிறதுனால இந்த மண்ணுக்கு ஒரு வேல்யூ. உயிர் போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்ப உயிர் டேஞ்சபிளா இல்லையானா, நீங்க உயிரோட இருக்கிறது டேஞ்சபிளா இல்லையா சொல்லுங்க எனக்கு. உயிர் பத்தி, உயிர் விஞ்ஞானம், ஆன்மீகம், இந்த புக்கு படைத்தவன் தானே எழுதா, இதுல ஒண்ணு தப்பு இருக்க முடியாது. மனிதன் எழுத புக்ல பல தப்பு இருக்கலாம். இது படைத்தவனே உருவாக்குன புக்கு. இது உயிர், உயிர் புரிஞ்சுக்கணும்னா இது பாக்கணும். புத்தகத்துல என்ன இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு? இந்த உயிரை, இந்த படைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலர் ஜிம்மு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவும் ஜிம்மும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவலைசேஷன் பண்ணிடுறாங்க. அது தவறா சரியா அப்படிங்கறத நீங்க தான் விளக்கணும். ரெண்டுத்துக்கும் பொதுவான கருத்துக்கள்ங்கிறது உடலை சரிப்படுத்துது அப்படிங்கிறது, ஆனா யோகாவோட ஸ்பெஷாலிட்டின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப யோகான்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மக்களுக்கு இது ஒண்ணு, நம்ம நாட்டுல ஒரு நோய் இது. என்ன நோய் என்ன நமக்கு? எதனால நல்லா இருக்கணும்னா, எதனால ஒரு விஞ்ஞானம் இருக்கணும்னா, அது நமக்கு மேற்கத்திய நாட்டிலேருந்து வரணும். அது வரைக்கும் அது விஞ்ஞானம் கிடையாது. இங்கே எதே பேருந்தாலும் அது விஞ்ஞானம் இல்லை. அங்கே இந்த வந்த எல்லாமே விஞ்ஞானம் தான். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற யோகா கூட நிறையா, இப்போ நம்ம நாட்டில் நகரங்களில் நடக்கிற யோகா எல்லாமே அமெரிக்காவில் வந்த யோகா. இந்தியாவில் இந்த வந்த யோகா இல்லை. அவர் எல்லாரும் ப்ளூ பேண்ட் போட்டாங்கன்னா, நம்ம நாடு ஃபுல்லாக பாதி பேர் ப்ளூ பேண்டே போட்டுக்கிறாங்க. அவரு இப்படி பேண்ட் கிழிஞ்சிட்டாங்கன்னா நம்ம ஆளு கிழிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு நோய் நமக்கு இருக்குது. அதனால அவர் எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களோ யோகா, நாம அந்த மாதிரி பண்ணிக்கிறது இல்லை. யோகத்துக்கு மூலம் இங்க இருக்குது. யோகான்றது ஒரு பிரமாதமான விஞ்ஞானம், உயிர் விஞ்ஞானம். இது புரிஞ்சுக்காம சும்மா தசை வளர்த்துக்கணும்னா என்னமோ பண்ணிக்கலாம், போய் வேலை பண்ணிக்கலாமே. நிறைய வேலை இருக்குது. ஏதோ வேலை பண்ண தசை வரும். ஜிம்முக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லல. ஏதோ உடல் சக்தி பண்ணிக்கணும்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் யோகான்றதுனால உடல் நல்லா படுத்துக்கிறது, படுத்துக்க முடியும். ஆனால் அது வெறும் ஹட்ட யோகா. ஆசனான்றது யோக சூத்திரங்களில் 200 சூத்திரத்தில் ஒரே ஒரு சூத்திரம் ஆசனம். சுகம் ஸ்திரம் ஆசனம் இவ்வளோதான் சொன்னாங்க. எந்த ஒரு போஸ்டர்ல நாம சுகமா ஸ்திரமா உட்கார முடியுமோ இதே நம்ம ஆசனம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு உடல் சுகமா இல்லைன்னா உங்களுக்கு வேற எதுவும் கவனம் வராது வாழ்க்கையில. இப்போ உங்களுக்கு முதுகு வலிக்குது, நான் எதுமோ ஞானோதயம் பேசிக்கிறேன், உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு வேண்டாம். முதுகு வலி போகணும்னு ஒரே ஆசை உங்களுக்கு. இப்போ உடலுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது. உடல் நாம் சுகமா ஸ்திரமா வச்சுக்கலன்னா வேற ஒன்றும் அனுமதி கொடுக்காது அது நமக்கு. வாழ்க்கை முழுக்கமா உடலே கவனம் நமக்கு. இன்னொன்னு ஏதோ இருக்குதுன்னா அங்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு, இப்ப இங்க இருக்கிறீங்க உங்க கால் வலிக்குது, நான் சொல்றேம்மா மலை ரொம்ப நல்லா இருக்குது மேல போலவான்னா, எனக்கு மலை வேண்டாப்பா. எங்கேயும் போக மாட்டீங்க நீங்க. என்னத்துக்குன்னா உடல் பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் இங்கதான் இருக்கும். இதனால உடல் சுகமா ஸ்திரமா வச்சுக்கணும், இதுக்காக ஒரு தன்மை இருக்குது. ஆனா யோகானாலே ஆசனம் நினைச்சுக்கிறது ரொம்ப அடிப்படையான தன்மை. ஒரு மூணு வார்த்தைகள் ஐயா, அந்த வார்த்தைகளை பத்தி நிறைய யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு இன்னும் புரியாத பல விஷயங்கள் இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பயஸ் முஸ்லிம், பயஸ் முஸ்லிம்னு சொல்லுவோம். அது மாதிரி ட்ரூ கிறிஸ்டியன்னு சொல்லுவோம். ஆனா இந்துன்னு வரும்போது மட்டும் ஏன் ஃபானட்டிக் இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம்? ஒரு மூணு வார்த்தைகள் ஐயா,
அந்த வார்த்தைகளை பத்தி நிறைய யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு இன்னும் புரியாத பல விஷயங்கள் இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பயஸ் முஸ்லிம், பயஸ் முஸ்லிம்னு சொல்லுவோம், அது மாதிரி ட்ரூ கிறிஸ்டியன்னு சொல்லுவோம். ஆனா இந்துன்னு வரும்போது மட்டும் ஏன் ஃபானடிக் இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம்? நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இப்போ யாரோ ஒருத்தர் வேற ஏதோ மதத்துல இருக்கணும்னா அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை, குறிப்பிட்ட நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனாலே அவர் அந்த மதத்துக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு ஹிந்துன்னு சொன்னது என்னத்துக்குன்னா, இந்த ஹிமாலயத்துக்கு இந்த இந்து சாகரத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த பூமிக்கு நாம ஹிந்துன்னு சொன்னோம். ஹிந்து ஹிமாலய இந்து சாகர். எதுக்கு இப்படி நாம இந்த மக்களுக்கு எதுக்கு அந்த பேர் கொடுத்தோம்னா, ஒரு தோராயமா 7000-8000 வருஷம் இந்த கலாச்சாரம் எந்த ஒரு வெளியில இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வளர்ந்தது. எதுக்கு வளர்ந்ததுன்னா, இந்த ரெண்டு ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால, இந்த ஹிமாலய பர்வத்தினால, இந்த சாகரத்தினால வெளியில இருந்து யாரும் வர முடியல, நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க முடியல, அதனால நம்ம கலாச்சாரம் ரொம்ப ஒரு மகத்தான நிலையில வளர்ந்தது. இங்க நாம் போராட தேவையில்லை, அதனால நம்ம சேனை இந்த போர் படை எல்லாமே நம்ம அதிகமாக உருவாக்கல. இங்க ஆன்மீகம், மியூசிக்கு, மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, இந்த மாதிரி பலவிதமான விஞ்ஞானங்கள், கலாச்சாரம் எல்லாமே வளர்ந்தது. இது நமக்கு புரிஞ்சுது, நாம் இந்த மாதிரி சுகத்துல வாழ்றதுக்கு என்ன அடிப்படை என்ன, இந்த ஹிமாலய பர்வத்தம், இந்த இந்து சாகரம். அதனாலே ஒரு நன்றி உணர்வா நாம் என்ன சொன்னோம், நாம் எல்லாமே ஹிந்துன்னு சொன்னோம். இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு தன்மையுடைய பாதுகாப்புனாலேதான் நாம் வளர்ந்தோம். அதனால நீங்க ஹிந்து இந்த பூமியில வளர்ந்ததுனால. இந்த பூமியில ஒரு மண்புழு இருக்குது, அது ஹிந்து தான். எப்படி நீங்க ஆப்பிரிக்கால ஒரு யானை இருந்தா ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்றீங்களா இல்லையா, அப்படிதான் இந்த பூமியில இருக்கிற மண்புழு கூட ஹிந்து தான், நீங்க ஹிந்து தான், எல்லாமே ஹிந்து தான். என்னத்துக்குன்னா, இந்த ஹிமாலயத்துல இருந்து இந்து சாகரத்து நடுவில் இருக்கிற இது மதத்துக்கு சம்பந்தப்பட்ட அடையாளம் கிடையாது, இது கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்ட அடையாளம் கிடையாது, இந்த பூகோளத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அடையாளம் இது. இது போய் நாம எப்போ இது ஒரு மதமா, ஒரு வெளியில இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க, இவர் எல்லாமே ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்குதா ஹிந்துக்குள்ள? அப்படி இல்லை, ஒரே வீட்டுல 5 கடவுள் வச்சிருக்காங்க, 5 என்ன 25 வச்சிருக்காங்க. ஓகே, எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இல்லை. ஒரே ஒரு காமன் இது என்னன்னா, இது கடவுள் நோக்கி இல்லை இந்த கலாச்சாரம், இது முக்கியமானது. இந்த கலாச்சாரம் முக்கியமா சுதந்திரம் நோக்கி இருக்குது, முக்தி நோக்கி இருக்குது, விடுதலை நோக்கி இருக்குது, கடவுள் நோக்கி எப்பவுமே கிடையாது. இது நீங்க வெளியில இருந்து வந்தவங்க எல்லாமே உங்க ஆக்கிரமிச்சு உட்கார்ந்ததுனால நீங்க அவர் மாதிரியே மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நீங்க ஒரு ஹிந்துஇசம் ஆயிட்டீங்க. ஹிந்துஇசம்ன்றதே ஒரு தப்பான வார்த்தை. ஹிந்துன்றது இந்த பூமிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தன்மை. என்னமே இருந்தாலும் இங்க புலி இருந்தாலும் ஹிந்து புலி தான், மண்புழு இருந்தாலும் ஹிந்து மண்புழு தான். இது பூமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் போய் நாம ஒரு மதமா பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோம், ஆனா வரல. இந்த வார்த்தைகள் எனக்கு அதிகமா குழப்பிட்டே இருந்தது. நிச்சயமா இவ்வளவு நாள் நீங்க சொன்னது இது ஒரு அற்புதமான விளக்கம். இந்துங்கிறது அந்த ஜியோகிராபிக்கல் சார்ந்த ஒரு விஷயம், பூகோளம் சார்ந்த ஒரு, எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இந்த நாட்டுல கிடையாது. நீங்க ஒரு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான கடவுள் வச்சிருக்காங்க, ஒரு ஒரு விதமான பூஜை பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒரு விதமா ஏதோ பண்ணிக்கிறாங்க. முக்கியமானது என்னன்னா, கடவுள் நோக்கி இல்ல, முக்தி நோக்கி இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அடிப்படையா மனிதனுடைய நோக்கமே இதேதான், எங்க இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்குது. என்னது, இப்ப இருக்கிற பந்தனத்தை தாண்டி போகணும்னு ஆர்வம். இது விழிப்புணர்வா நடத்துனீங்கன்னா இது முக்தி நோக்கி போற தன்மை. விழிப்புணர்வு இல்லாம நடத்த இதுக்கு ஷாப்பிங் சொல்லுவோம். என்னென்ன எடுக்க முடியுமோ, ஒரு புலில இருந்து ஒரு புழு கூட நாம் விடமாட்டோம், ஒரு அணு கூட நாம் விடமாட்டோம், யானையிலயும் எடுக்கிறோம், சின்ன பூச்சி புழு பூச்சிலையும் எடுக்கிறோம், எதுவும் விடமாட்டோம், அணு கடிச்சாலும் விடமாட்டோம். இதுக்கு என்னதுக்குன்னா, நம்ம மனத்துல உலகமே ஷாப்பிங் மால் தான், சும்மா சேர்த்துக்கணும். இது சேர்த்துக்கணும்ன்றது ஆசை இல்லை, விரிவடையணும்னு ஆசை. எப்படின்னு தெரியாததுனால சேர்த்து வளர்த்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அடிப்படையா மனிதனுக்கு எல்லை இல்லாம விரிவடையணும்ன்ற ஆர்வம் எல்லா மனிதனுக்கு இருக்குது. அது விழிப்புணர்வா நடத்தினா இதுக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம், யோகான்னு சொல்லுவோம். விழிப்புணர்வு இல்லாம நடத்தா ஐயா, பொதுவா வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு சொன்னா
மூன்று விஷயங்களால சொல்லுவாங்க. ஒண்ணு பணம், இல்ல பதவி, இல்லைன்னா புகழ், இல்லைன்னா பெருமை, அப்புறம் மெட்டீரியல் வெல்த். இந்த மூணும் நிறைய இருக்கிறவங்கள வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா சொல்றாங்க. இப்ப வந்து வாழ்க்கையை தாண்டி ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்குமான அடையாளமா இது மூணுமே ஆயிடுச்சு இல்ல? இது ஒரு சரிவா பாக்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கலாச்சாரத்துல ராஜர் இருந்தாங்க, பணக்காரர் இருந்தாங்க, சக்திசாலி இருந்தாங்க, வீரர் இருந்தாங்க, யாரே இருந்தாலும் யார் ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னேற்றமாக போயிருக்கிறாங்களோ அவரை பார்த்து எல்லாமே கும்பிடிக்கிறாங்க முதல் காலத்துலேருந்து. என்னத்துக்குன்னா, உள்நிலையில் யார் ஜெயிச்சிருக்கிறானோ அவனுடைய தன்மையை தாண்டி போயிருக்கிறானோ, வெளியே ஏதோ ஒன்று சின்ன சின்னது ஜெயிச்சதில் அவ்வளோ பெருசாக வச்சுக்க முடியாது. என்னத்துக்குன்னா, வெளியே நீங்கள் எதே ஜெயிச்சிருந்தாலே அது ஒரு அணு அளவுக்கு தான். இந்த பிரபஞ்சத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நாடே உங்கள் கையில் வச்சாலும், இந்த பூமியை உங்கள் கையில் வச்சாலும் ஒரு அணு அளவுக்கு இல்லை, தூசி அளவுக்கு இல்லாது. இதனால வெளியே என்ன ஜெயிச்சாலும் என்ன ஜெயிச்சுக்க முடியும், பிரபஞ்சமே எடுத்துக்க முடியுமா? இந்த எல்லையில்லாத பிரபஞ்சம் நீங்கள் எடுத்துக்க முடியுமா கையில்? இல்லை. இந்த முழுமையாக இந்த கிராமே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தாலும் அது ஒரு தூசி அளவுக்கு தான் இருக்குது. இதனால வெளியே கொஞ்சம் கவனமாக பார்த்தா இது என்னன்னா, இப்போது மனிதனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒரு இது ஒரு நோய் மாதிரி, ஆனால் இது ஒரு ஆனந்தம்னு நினச்சிக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு எது இல்லையோ அது பார்த்து நீங்கள் ஆனந்தப்படுறீங்க. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடல, என்னை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படுறீங்க, இது நோய் தானே? இப்போ பாருங்க சமூகத்தில் என்ன மனிதனுக்கு ஆனந்தம் கொடுக்குதுன்னு, எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ இவ்வளோ பெரிய டைமண்ட் இருந்தால், வைரங்கள் இருந்தால், அந்த வைரம் யாருனாலும் காதில் மூக்கில் வச்சுக்குவாங்களாம், எல்லாம் வீசிடுவாங்க. இப்போ யாருக்கிட்டையும் இல்லை, யாருக்கும் முடியாது, யாரோ நாலு பேர் வச்சிருக்காங்க, அதனால கல் வச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. கல்லு தானே கல்லு தலை மேல வச்சுட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இன்கொஞ்சம் பெரிய இப்படி வச்சுக்கலாமே கல்லு, நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு எது இல்லையோ அது பார்த்து சந்தோஷப்படுற ஆளு நோயாள் தான் நான் நினைக்கிறேன். அது வெற்றியை நினைக்க முடியாது. ரொம்ப அற்புதமா இருக்கு. நோயாள் தானே? நிச்சயமா. நான் நல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடல, எனக்கு ஒரே சந்தோஷம். நோயாள் தானே சொல்றேன். அவட்ட கார் இல்ல, எங்கிட்ட இருக்கு, எனக்கு சந்தோஷம். அப்பா பரம திருப்தி. நம்ம பழமொழி ஒண்ணு உண்டு இல்ல, எனக்கு ஒரு காது போனாலும் அவனுக்கு ரெண்டு காது போகணும்னு வேண்டவங்களே கூட இருக்காங்க. அப்படி இருக்கிறாங்க. ஐயா, நீங்க வந்து உங்களோட சைல்ட்ஹுட் அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது, நீங்க அந்த ரேஷ் டிரைவிங்க பைக் ஓட்டுவீங்கல்ல? ரேஷ்னு சொல்ல வேண்டாமா? I was riding the bike skillfully, not rash. Skillfully. 100 meter speed. What is skillful? ரொம்ப திறமையா, திறமைக்கரமா ஓட்டுறேன். ரேஷ் எதுக்கு சொல்றீங்க? ஓகே, அந்த மாதிரி ஓட்டுற ஒரு பைக்கரா இருந்திருக்கீங்க, அதை தாண்டி அடுத்தது ஒரு சீக்கரா வந்திருக்கீங்கல்ல, ஒரு தேடல் இருந்தது. பைக்ல ஏறி நீங்க சாமுண்டி ஹில்ஸ் போய் நிறைய விஷயங்கள் தேடினீங்க, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பயணம் பண்ணி நிறைய உங்களுக்குள்ளயும் பயணம் பண்ணி நிறைய விஷயங்கள் தேடி இருக்கீங்க. நீங்க அந்த தேடின விஷயம் கிடைச்சதா இது வரைக்கும்? ஒரு மனிதன் வாழ்க்கையில என்ன உணர முடியுமோ எல்லாமே ரொம்ப சுலபமா வந்துச்சு. சுலபமா வந்துடுச்சு. கேக்கல, நான் அதுக்காக தேடல. என்ன தேடுறேன்னு தெரியல. இவ்வளவுதான் தெரியும், இப்ப இருக்கிற நிலை பத்தாதுன்னு தெரியும். அப்போ ஒரு மனிதன் என்ன எந்த அளவுக்கு விரைவடைய முடியுமோ அவனுக்குள்ள, அது முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ மக்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் எல்லாருக்கு, இல்ல என்ன சும்மா கண்ணு முடி உட்காந்துக்கிறது, அவ்வளவுதானே. அந்த ஒரு மனநிலைக்கு வந்தது. ஆமா.
விவேகானந்தர் சொன்னார், தெய்வத்தை முன்னிலைப்படுத்துகிற மதம் எனக்கு வேண்டாம், மனிதனை முன்னிலைப்படுத்துகிற மதம் தான் எனக்கு தேவை அப்படின்னார். உங்களோட ஈஷா யோகா சென்டரும் அது மாதிரிதான், மனிதர்களை முன்னிலைப்படுத்துது. உங்களோட வாழ்க்கை இயக்கமும் அப்படிதானே, நீங்க மதத்தை போதிக்கல, மனிதர்களை தான் போதிக்கிறீங்க. மனிதருக்கு தானே பேச முடியும், வேற யாருக்கு பேசுறது? மதத்தை முன்னிலைப்படுத்தல. நிறைய பேர் யாரு யார் கூடயும் பேச முடியாதோ, அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, யாரு கூடயும் பேச முடியாதோ, அவர் பேசினா யாரும் கேட்கவும் மாட்டாங்க, அவரெல்லாம் மேல பார்த்து பேசிக்குவாங்க. எனவே இந்த மனிதர்களை முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கும் போது, நம்ம ஈஷா யோகா சென்டர் மூலமா நீங்க இந்த கிராமங்களை தத்தெடுக்கிறீங்கல்ல, அதன் மூலமா அந்த மனிதர்களோட வாழ்க்கையில அவங்களோட மனசுல ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏன்னா இதே மனிதர்கள் தான் ஒரு காலத்துல அந்த பெரும் பணக்காரர்களுக்கு அடிமைகளா வாழ்ந்தாங்க. இப்போ அவங்க உங்களுடைய தன்னார்வ தொண்டர்களா இருந்து பல சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. பொருளாதார சுதந்திரமாகட்டும், வாழ்க்கை சுதந்திரமாகட்டும், கல்வி சுதந்திரமாகட்டும், எல்லாமே. அவருக்கு சந்தோஷமா இருந்த போது எனக்கு என்ன? நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் கண்ணு மூடினாலும் சரி கண்ணு திறந்தாலும் சரி எனக்கு நல்லாதான் இருக்குது. எல்லாருக்கும் விருப்பம் இருந்தா செயல் செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கலாம், ரெண்டு போதும் எனக்கு, பரவாயில்ல. சும்மா இரு சொல்லற அப்படின்ற ஒரு நிலை, ஒரு பூரணத்துவம். அப்படி என்ன? அதாவது எல்லாத்தையுமே செய்து முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு கடமை உணர்வு எல்லாம் முடிச்சிட்டு நிறைவா உட்கார்ந்துருக்கீங்க. செயல் எப்பவுமே முடியாது, செயல் முடியாது, ஆனா செய்யணும்ன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லை. உலகத்துல தேவை இருக்குது, மக்களுக்கு ஆர்வம் இருக்குது, அதனால செய்வோம். மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா எனக்கு கட்டாயமா செய்யணும்னு ஒன்றும் ஆர்வம் இல்லை. என்னத்துக்கு என்ன செய்யல்னாலே நான் இல்லை, என்னாலே செய்யல். எல்லா மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இப்போ அவருடைய செய்யல்னாலே தான் அவரு. அப்படி இல்லை, நான் இப்படிதான் இருக்கிறேன், செய்யல் தேவை இருந்தால் செஞ்சுக்கலாம், வேண்டாம்னா சும்மா உட்காந்துக்கலாம். உட்கார விடல இது வரைக்கு, டெய்லி 24 மணி நேரம் வேலை பண்ணாலே விடமாட்டாங்க, 7 நாள் நடக்குது, அப்படியே விடமாட்டாங்க. பரவாயில்ல, அவ்வளோ ஆர்வம் இருந்தால் பண்ணிக்கலாம், ஆர்வம் இல்லைன்னா சும்மா உட்காந்துக்கலாம். என்னதுக்குன்னு செயல் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என் செயல்னாலே நான் இல்லை, நான் இருக்கிற நிலைனாலே செயல் நடக்குது. இது ஒரு அற்புதமான நிலை, ரொம்பவே எல்லாரும் உணரணும் தானே, அதுதானே ஆர்வம். நிச்சயமா ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. ஒரு 17,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்த ஒரு யோகம் நம்மளுடைய. 17,000? ஓகே, யூ சேயிங் 17,000? அப்பவே இருந்த ஒரு யோகம் இது, நம்மளுடைய இந்தியாவிலேயே இருந்து இந்த மண்ணோட கலந்த ஒரு யோகம். என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு மேற்கத்திய நாட்டுல எல்லாமே 3,000 வருஷத்துக்கு முன்னாடிதான் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு பூம்புகார் இருக்குது இங்கே, 12,000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கப்பல் வந்து போறதுக்கு தேவையான போர்ட் எல்லாமே இருக்குது. பட் இப்போ எல்லா ஆர்கியாலஜிஸ்ட் அமெரிக்கால இவர்ல யூரோப்ல இருந்து வந்துட்டு அவர் சொல்றாங்க, எல்லாமே 3,000 வருஷத்துக்குள்ளதான் இருக்குது. இந்த மாதிரி முற்றாத்தனம் வந்துருச்சு, இது நாம் கொஞ்சம் மாற்றணும். என்னத்துக்குன்னா, நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம கலாச்சாரத்துக்கு பெருமையானது எதோ அது எல்லாமே நம்ம உறுதிப்படுத்தலை, விட்டுட்டோம். அதனால தான் நமக்கு எல்லாமே மேற்கத்திய நாட்டிலேருந்து வரணும், துணியும் அங்கேருந்து வரணும், யோகாவும் அங்கேருந்து வரணும், கடவுள் கூட அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், எல்லாமே மேற்கத்திய நாட்டிலே வரணும். நமக்கு இங்கே 3 கோடி கடவுள் இருக்கிறாங்க, ஆனால் அது கூட நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். என்னதுக்குன்னா, அங்கேருந்து வந்ததான் மதிப்புன்னு ஆயிடுச்சு. இது நாம கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் பெருமை கொண்டு வரணும் மக்களுக்குள்ள. அதே ஒரு யோகான்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம தமிழ்ல இன்னும் ராஜர்கள் 1200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்போடியால எல்லாம் போய் அந்த ஆங்கோர் தாம் ஆங்கோர் வாட் எல்லாம் கட்டினாங்க. உலகத்திலேயே இது அற்புதமான ஒரு செயல்ன்னு எல்லாம் அப்படி ஆச்சரியப்படுறாங்க. எல்லா உலகத்திலேருந்து எல்லாரும் வந்து அங்கே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் குழந்தை 1ஆம் கிளாஸ்லேருந்து 12 கிளாஸ் வரைக்கும் எங்கேனாலும் ஒரு வார்த்தை படித்தாங்களா, நம்ம தமிழ் மக்கள் போய் இப்படி கட்டினாங்க, இந்த அற்புதமான ஒரு செயல் செய்தாங்கன்னு ஒன்றும் இல்லை. லெபனன்ல ஒரு பால்பேக்கன் ஒரு கோயில் இருக்குது, சூரியன் கோயில், அது 4,300 இயர்ஸுக்கு த பில்ட். இதுக்கு எல்லாமே இந்தியன் ஸ்கல்ப்டர்ஸ், இந்தியன் எலிஃபென்ட்ஸ், இந்தியன் யோகிஸ், தே வெண்ட் அண்ட் பில்ட் திஸ் டெம்பிள். இது எல்லாமே லெபனீஸ் குழந்தை 5வது கிளாஸ்ல 6வது கிளாஸ் எல்லாரும் படிக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வந்தாங்க. நீ நிறைய பேர் லெபனன்ல அவர் பேர் ஹிந்துன்னு வச்சுக்கிறாங்க, ஹிந்துன்னு இந்தியா.
ஓகே பேர் நார்மல் பேர் ஹிந்தன் வச்சுக்கிறாங்க. என்னத்துக்குன்னா இந்த கோயில் வந்து கட்டினாங்கன்னு அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அவர். இங்கே பாருங்க ஆசிரமத்தில் நிறைய பேர் லெபனீஸ் இங்கே வந்திருக்காங்க. நமக்கு நம்ம குழந்தை எங்கேனாலும் நம்ம தேசத்தில் எங்கேனாலும் படித்தாங்களா இப்படி நம்ம ஆள் போய் அங்கே இவ்வளோ பெரிய வேலை பண்ணாங்கன்னு இல்லை. நமக்கு இவ்வளோதான் வெறிய அவர் வந்தாங்க நம்ம ஆக்கிரமிச்சிட்டாங்க இவர் அடித்தாங்க நம்ம ஒதிச்சாங்க இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம படிச்சுக்கிறோம். என்னத்துக்குன்னா இது நம்ம அடிமையாக வச்சுக்கணுன்ற நோக்கத்தில் எழுத ஒரு ஹிஸ்ட்ரி. இது நாம் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம தேசத்தில் மக்களுக்கு ஒரு பெருமை வரலன்னா நாட்டில் பிறந்தது எவ்வளோ மதிப்பாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த யோகாவே ஒரு பாருங்க உதாரணமாக இவ்வளோ மகத்தான இது உலகம் முழுக்கமாக வாய் திறந்து பார்க்குறாங்க நமக்கு மதிப்பு இல்லை. அது அமெரிக்கால இப்ப வந்தா இப்போ எடுத்துக்கிறாங்க. இது நாம மாத்தணும் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற பல விதமான ஜ்ஞானம் அறிவு இல்லாம போயிடும். இப்பவே குறைஞ்சு போச்சு. நம்மளோட மக்களுக்கே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்மளோட முன்னோடிகள் நம்மளோட முன்னோர்கள் செய்தாங்கன்னா அதை கேள்வி கேட்கறது கேலி பண்றது அதுல நம்பிக்கை வைக்க அது ஏதோ புத்திசாலி தானோ நினைச்சுக்கிறாங்க. அந்த கேள்விகள் தான் இப்ப அதிகமா இருக்கு. அதுக்கு தான் அந்த கேள்வி இருக்கிறவங்க எல்லாமே என்கிட்ட வந்து கேள்வி கேட்கட்டும் நான் விஞ்ஞான பூர்ணமா பதில் கொடுக்குறேன் அதுக்கு. நிச்சயமா இது என்ன பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நாட்டுல விஞ்ஞானம்ன்றது அதுலயும் மனிதன் உள்தன்மைக்கு சம்பந்தப்பட்டதுக்கு விஞ்ஞானம்ன்றது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வளர்ந்துடுச்சு. ஆனா இது வெளியே படுத்துறப்போ உள்தன்மைக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கதை ரூபமா ஒரு வித்தியாசமான ரூபத்துல வெளியப்படுத்தணும். என்னதுன்னா எல்லாருக்கும் அனுபவபூர்ணமா புரியுற மாதிரி. இது வர வர தலைமுறையில இருந்து தலைமுறைக்கு வர்றப்போ நாம என்ன பண்ணுவோம் விஞ்ஞானம் விட்டுட்டோம் வெறும் கதை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கதை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சா கதை என்ன ஆகுது எக்ஸாஜரேஷன் ரொம்ப மிகைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மிகைப்படுத்தி பேசிருக்கிற கதை வச்சு யாரோ கேள்வி கேட்பாங்க அந்த கதையோட அடிப்படை என்னன்னு யாரும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. இதனால விஞ்ஞானம் போய் ஒரு கட்டுக்கதையா போயிருக்குது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனையிலதான் இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 30 வருஷத்துல என்னோட ஒரு முக்கியமான செயல் என்னன்னா இந்த யோக கலாச்சாரத்துக்கு பலவிதமான கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் சேர்ந்துருச்சு. ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா இந்த யோக விஞ்ஞானத்துக்கு கலாச்சாரத்திலேருந்து என்னென்ன ஒட்டி இருக்குதோ அதை எல்லாமே எடுத்துட்டு இது ஒரு வெறும் ஒரு விஞ்ஞானத்து மாதிரி ஒரு தொழில்நுட்பத்து மாதிரி உலகத்துக்கு பரிமாறுறது ஒரு அடிப்படையான செயல். இதுக்கு தான் நாம இதுக்கு யோகான்னு சொல்லாம இது இன்னர் இன்ஜினியரிங் சொல்லிக்குவோம். என்னத்துக்குன்னா இது முழுமையா ஒரு தொழில்நுட்பத்து மாதிரி. இதுக்கு எந்த ஒரு கலாச்சாரத்து கட்டுப்பாடு கிடையாது. இங்க எந்த ஒரு பிரார்த்தனை சொல்லிக்க தேவையில்லை. எந்த விதமான ஒரு கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. யாரு உலகத்துல யாரே எடுத்தாலும் முறைப்படியா செஞ்சா அது செயல்படும். அந்த அளவுக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் கலாச்சாரம்ன்றது எல்லாமே எடுத்துட்டு வெறும் விஞ்ஞானம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு காலத்துல இது முக்கியமானது. பொதுவாக அந்த உங்களோட அந்த பழைய வாழ்க்கை முறையை படிச்சு பார்க்கும்போது இளைய பருவத்துல இளம் பருவத்துல டீனேஜரா இருக்கும்போது உங்களுக்கு உங்க பாட்டியோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. பாட்டி ஒரு 112 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க மூலமா நீங்க ஆன்மீக உணர்வு பெற்றதா சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லை அப்போ நான் டீனேஜர் இல்லை. அப்போ எனக்கு 6 வயசு 7 வயசு இருக்கலாம். அதெல்லாம் ஆன்மீக உணர்வுலாம் எனக்கு தெரியல. அப்போ அவர் ஏதோ ஒரு மாதிரி உணர்வுல இருந்தாங்க ஒரு பரவசமான ஒரு நிலையில இருப்பாங்க. அது எனக்கு பிடிச்சது அவர் இருக்கிற நிலை பிடிச்சது. ஆனால் என்ன நினை அது புரியல. அப்போ எனக்கு சும்மா ஏதோ பைத்தியம் நினைச்சேன் நான். ஐயா நிறைய கேட்கணும்னு வந்தேன். கண்ணதாசனோட ஒரு பாடல் உண்டு பெண்களுக்கு சம்பந்தமா அதை பத்தி கேட்கும் போது கேட்கும் உரிமை பார்க்கும் உரிமை பேசும் உரிமை இதோடு கனவு காணும் உரிமையும் பெண்களுக்கு வேணும்னு கண்ணதாசன் சொல்றாரு. இந்த உரிமைகள்லாம் ஆணுக்குன்னு வரும்போது வாழ்க்கை முறையில இயல்பாவே கிடைச்சிருது. ஆனா பெண்ணுக்குன்னு வரும்போது மட்டும் அது ஒரு போராட்டமா எல்லாத்தையும் போராடி போராடிதான் இந்த கனவு உரிமைகளை எல்லாம் அவ பெற வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. இதுக்கு ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு வடிகால் கிடைக்குமா? ஆண் பெண்ன்றது உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எப்போ நீங்க ஆன்மீகம் சொல்றீங்களோ இதுல ஆண் பெண் கிடையாது. உயிர் உயிர் தான். இதனால நாம இந்த ஆண் பெண்ன்றது உடல் அடையாளத்திலேயே சிக்கி நாம் அதே இது ஆக வேண்டாம். ஆன்மீகம்ன்றது எப்போ ஒரு சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையில வந்துடுச்சோ அப்போ ஆண் பெண்ன்றது தானாவே சமநிலையா செயல்படும். என்னத்துக்குன்னா அது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு சமூகமா இருக்காது. உடல் இருக்குது நமக்கு ஆனா அதே மூலமா நாம் வச்சுக்க தேவையில்லை. உயிர் மூலம்
உடல் அதுக்கு உதவியா வந்திருக்குது. ஆனா இப்ப நாம உடலே மூலமா வச்சிருக்கிறதுனால இந்த ஆண் பெண் இந்த வித்தியாசம் உடல் நிலையில தானே இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிட்டோம், என்னத்துக்குன்னா நமக்கு உடல் கூடியே அடையாளம் வந்துருச்சு, உயிர் கூட அடையாளம் வந்துருச்சுன்னா நமக்கு இந்த ஆண் பெண்ணு ஒரு சின்ன விஷயமா இருக்கும், இவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தத்துவங்கள் ஒண்ணு பண்ண தேவையில்லை, அது பாட்டு அது இருக்கும். நம்ம ஆணா இருக்கிறது பெண்ணா இருக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா உடல் கூடியே அடையாளம் வந்துருச்சுன்னா இப்போ ஆனா பெண்ணா இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. அது 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 சுத்தாவே மதம், அது சுத்தாவே தத்துவங்கள் தேவையில்லை. இதெல்லாமே நம்ம அடியாளம்ன்றது உடல்ல இருந்த உயிருக்கு போயிடுச்சுன்னா யார் ஆண் யார் பெண்ணுன்னு கேக்குறேன். உண்மைமா? என்னுடைய பதில் இல்ல, இந்த பதில்களை தேடி தேடிதான் இவ்வளவு நாள் அலைஞ்சிட்டு இருந்தோம். நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களோட இன்டர்நேஷனல் யோகா டேக்காக யுவர் மெசேஜ் டு தி ஆடியன்ஸ். இந்த ஜூன் 21st உலக யோகா தினம் அன்னு நம்ம ஐக்கிய நாடு சபையிலேருந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படி. என்னன்னா நாம் உலகத்தில் ஒரு நாட்டு தலைவர் என்ன, ஒரு ஒரு கவர்மெண்ட் என்ன, எப்பமே பொருளாதாரத்து நன்மை வெளிய சூழ்நிலை பத்தி இந்த அளவுக்கு மட்டும்தான் பாக்குற ஒரு பழக்கம் நமக்கு வந்துருச்சு. இதே முதல் தடவை உலக தலைவர் எல்லாமே மனிதன் உள்நன்மைக்காக ஏதோ ஒரு ஒரு படி எடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. இதே ஒரு முதல் படி இந்த கடந்த ஒரு 300 வருஷத்துல இது முதல் படின்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான படி. இது பிரதி ஒரு மனிதனுக்கு உலகத்துல ஜாதி மதம் பேதம் எந்த விதமான பேதம் இல்லாம உள் நன்மைக்காக ஒரு தொழில்நுட்பம் ஒரு விஞ்ஞானம் எல்லாருக்கும் சேரணும் என்ற நோக்கத்துல ஏற்பட்ட இந்த நாள். எல்லாரும் இது நல்லபடியா உபயோகப்படுத்திக்கணும்.